ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு எம்ஏ விலாக்ஸ். இன்றைக்கி வீட்டு அரிசியில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வீட்டு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வந்து வச்சுக்கிறேன். அப்புறமா அதில் 6 அல்லது 7 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 4 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறமா பேலீஃப் 2 போட்டுக்கிறேன். ஏலக்காய் வந்து 5 அல்லது 6 போட்டுக்கிறேன். 2 பட்டை, 5 அல்லது 6 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ போட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்குனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 2 மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இப்போ அது கூடவே 1 கை அளவுக்கு மல்லி இலை, 1 கை அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்தால் 5 அல்லது 6 வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா வேணாம். இப்போ இதில் நான் 1 கப் அளவு பச்சை பட்டாணி, 1 கப் அளவு பீன்ஸ், 1 கப் அளவு கேரட் எல்லாம் சேர்த்து நான் இப்போ கலந்து விட்டுக்கிறேன். இதில் எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். நான் இன்றைக்கி இந்த 3 இதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில அரிசி வந்து சீக்கிரமே வந்துடும், சில அரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து அளவு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி வந்து அளவு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு திருப்பி மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வேக விடுங்க. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறமா கட்டியாக தேங்காய் பால் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதையுமே வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது இந்த மாதிரி கொதிக்கும். அந்த டைமிங்கில் லைட்டாக கலந்து விட்டுட்டு அரிசி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கத நம்ம போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து விசில் போட்டுடலாம். இப்போ இது 2 விசில் அளவு வந்து விசில் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வெஜ் புலாவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை தாராளமாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.